விவசாயிகளின் வருமானத்தை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இரட்டிப்பாக்க மத்திய அரசு தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் 3வது உலக உருளைக்கிழங்கு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர், அரசின் கொள்கைகள் மற்றும் விவசாயிகளின் முயற்சிகள் ஒருங்கிணைந்திருப்பதன் காரணமாக உணவு தானியங்கள் உற்பத்தியில் உலகில் முதன்மை பெற்றுள்ள 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா விளங்குகிறது என்றார். உணவு பதனத்துறையை மேம்படுத்த 100% வெளிநாட்டு நேரடி முதலீடு என்பது உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்காக 6 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் இம்மாத தொடக்கத்தில் 12,000 கோடி ரூபாய் நேரடியாக பணம் செலுத்தி புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையே பல அடுக்குகள் இருப்பதை குறைப்பதன் மூலம் அவர்களுக்கு சந்தை வாய்ப்புகள் அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 வேளாண் உற்பத்தி அமைப்புகள் தயாராகிவிடும் என்று குறிப்பிட்ட அவர், வேளாண் துறை சார்ந்த தொழில்களை தொடங்க அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது என்றார். பாசனத்திற்காக மத்திய அரசின் கொள்கை முன்முயற்சி நவீன வசதிகள் ஆகியவற்றால் உருளைக்கிழங்கு உற்பத்தி 20% அதிகரிக்க வழிவகுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டின் சராசரி உற்பத்தி அதிகரிப்பு 20% உள்ள போதும் குஜராத்தில் இது 170% உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 20 ஆண்டுகளில் உருளைக்கிழங்கு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் குஜராத் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது என்றும் அவர் கூறினார். உருளைக்கிழங்கு உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சிக்கு புதிய கொள்கையை வடிவமைக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்று கூறிய பிரதமர், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பது நமது பொறுப்பாகும் என்றார். வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 14 நாடுகளைச் சேர்ந்த 100 பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனா். இந்த மாநாட்டையொட்டி வேளாண் கண்காட்சிக்கும் களப்பணிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.